ஸோ குழந்தைங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தக்ஷதா ஃபன் வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோ என்னென்னா பட்டாசு பாக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பட்டாசு பாக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அகைன் திரும்பி ஒரு சின்ன சின்ன குட்டியோட கிஃப்ட் பாக்ஸு. இப்போ இது பார்த்தீங்களா வந்து நான் சொல்ல வேண்டாமோ அவளே எல்லாம் சொல்லிக்கிறானா, இது வந்து கலர் கலராக வெடிக்குன்னு சொல்லி சொல்கிறான். அது வந்து லட்சுமி வெடியா? ரெண்டு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இருடி இருடி, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, எல்லாம் ஒரே ஆர்வமாக இருக்க பட்டாசு அடிக்கிறதுல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான், சின்ன கிஃப்ட் பாக்ஸ் தான். ஜஸ்ட் வந்து நான் பேசுகிறேன் இரு தக்ஷதா, ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஆ, ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து எங்கள் 300 தான் கிஃப்ட் பாக்ஸு. 300 இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். வெடியெல்லாம் அதிகமாக இல்லை, ஃபுல்லாகவே வந்து சின்ன பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓலை வெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வெடி தான், ஓலையில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணி வச்சுருக்காங்க ஓலை வெடி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வச்சுருக்காங்க. ஆ, இந்த கையில் வச்சுருக்கா இல்லை பாப்பா, இது ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மேலே இது வந்து மேலே போகிற வெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாம், சின்ன பசங்க வைக்கிறாங்களே பாம், படபடன்னு வெடிக்கும் அது ஒன்று. இது இல்லாமல் தக்ஷதா இருமா, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த புஷ்வானம் வந்து ஒரு பெரிய பிக் சைஸ் புஷ்வானம் ஒரு பேக்கெட் இருக்குது. அப்புறம் 20 சரம் இருக்கு இல்லையா, அது வந்து 2 பேக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பா, இது வந்து வெடின்னு சொல்லும் இல்லையா, பாம் சொல்லும் இல்லையா. ஸோ ஆட்டோ பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எத்தனை பீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆனியன் பாம், வெங்காய வெடியும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து புஷ்வானம் தான் நிறையா இருக்குது. இது இல்லாமல் இந்த கம்பி மத்தாப், சின்ன பசங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கம்பி மத்தாப் ஒரு 4 பாக்ஸ் ஸ்மால் சைஸ் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பா, அதுக்கப்புறம் இந்த 2 ப்ரஷ்ஷு, இந்த 2 இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரி புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம், ஒரு குட்டி பாம் பேக்கெட் ஒன்று. அதுக்கப்புறம் பாம்பு பட்டாசு 2 வச்சுருக்காங்க. ஆ, ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்ரீராம் இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவோம் அவனோட பாக்ஸில். ஸோ நிறைய சத்தம் கேட்குமா, அவள் சொல்கிறா கேட்டுக்கோங்க, நிறைய சத்தம் கேட்குமா இது வந்து. ஸோ அவ எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 300 அந்த 300 350 அப்படின்னால 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஒன்று வந்து தக்ஷதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஸ்ரீராமுக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்ரீராம் தான் வெடிப்பான் கண்டிப்பாக. ஸோ 2 பாக்ஸு குழந்தைங்களுக்கு வந்து சும்மா அவங்க வந்து பட்டாசுனா எப்படியும் பெருசாக நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாதுனால சின்ன டப்பா வாங்கி கொடுத்துட்டா வச்சுட்டு வெடிப்பாங்க, நம்மளுக்கும் பயம் இல்லாமல் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அடுத்து அவன் அதை ரிவ்யூ பண்ணுறான், நீங்களே கேளுங்க என்ன சொல்கிறான், என்னென்ன இருக்கு நம்ம சொல்லுவோம் நீங்கள் கேளுங்க. அப்புறம் 2 ஷாட் இருக்கீங்க.
பாட்டு வரீங்க இங்க பாருங்க கப்பல் மிக்ஸ்டு.